பனிரெண்டாம் நாள் காலை 8 மணி. வணக்கம், நான் உங்க சென்னை ரவி பேசுறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 7 டே 12. வந்து விக்ரம் கிட்ட டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு, யார் வந்து இந்த கேமா விளையாடுறாங்க, யார் வந்து காமெடியா பிளே பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் வந்து மாயா வந்து பயங்கரமா விளையாடுறாங்க, அந்த ஹவுஸ்ல இருந்து இந்த ஹவுஸ்ல கண்ணில் சிமிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஜோவிகா வந்து நல்லா பிளான்டா விளையாடுறாங்கன்னு சொன்னாரு. அதை தான் நானும் ஃபீல் பண்றேன், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அதுக்கப்புறம் கூல் சுரேஷ் வந்து நல்லா கூலா ஜாலி காமெடி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தார். அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், கூல் சுரேஷ் இருக்கிறனால தான் கொஞ்சமாவது பார்க்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? போயிட்டே இருக்கும்போது பிக் பாஸ் வந்து சொன்னாரு, இந்த ரவீனா விசித்ரா யுகேந்திரன் கிட்ட 4 மணி நேரம் நீங்க சகிச்சுக்கிட்டீங்க இந்த ஆரியமாலாவை, அதனால பிக் பாஸ்ல எல்லாருக்கும் கண்டிப்பா 3 நாள் சாப்பாடு கிடைக்க போகுதுன்னு சொன்னாரு. எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. இது என்ன புதுமையான இந்த வாட்டி கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. Cause you're trying to stay strong and fake a smile until I look away. But I'm not. டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைக்கிள் ஓட்டணும், அந்த சைக்கிள் வந்து ஓட்டிட்டு அப்படியே அடுத்த இடத்துல கொண்டு வரணும், அதுக்கு நடுவில் இருக்கிற சகதியில் மாட்டாமல் வரணும், அதுதான் வந்து ஒரு டாஸ்க்கு. வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா விஷ்ணு தேவினால் வர முடியல. மாயா வந்து பூர்ணிமா ரவி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த இடத்துல வந்து நம்ம வின் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா நீ போயிட்டினா பூர்ணிமா ரவிய நீ போயிட்டினா நானும் போயிடுவேன், எனக்கு இந்த பிக் பாஸில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்தா என்னமோ நாளைக்கே பிக் பாஸ்லேருந்து போகிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக லாஸ்ட் வீக் வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். பிக் பாஸ் வந்து ஒரு ரூமில் யோகேந்திரன் விசித்ரா ரவீனாவை உள்ளே உட்கார வச்சுட்டு ஒரு சாங் போட்டிருந்தாங்க. அது என்ன கேள்வி கேட்க போகிறாங்கன்ட்டு பயங்கரமாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆரியமாதான்னு சொல்லிட்டு அந்த வேர்டே ரொம்ப நேரம் வந்தது. நீங்கள் பார்த்தீங்களா? சஸ்பென்ஸாக போயிட்டே இருக்கும்போது பிக் பாஸ் வந்து சொன்னார், இந்த ரவீனா விசித்ரா யுகேந்திரன் கிட்ட 4 மணி நேரம் நீங்கள் சகிச்சுக்கிட்டீங்க இந்த ஆரியமாலாவை, அதனால பிக் பாஸில் எல்லாருக்கும் கண்டிப்பாக 3 நாள் சாப்பாடு கிடைக்க போகுதுன்னு சொன்னார். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இது என்ன புதுமையான இந்த வாட்டி கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. தேவையான பல நல்ல முன்னெடுப்புகளையும் ஜி ஸ்கொயர் செய்து வருகிறது. அதன் நீட்சியாக மகாபலிபுரத்தில் ஜி ஸ்கொயர் டைனஸ்டி என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஜி ஸ்கொயர் வந்து அவங்களுடைய 11வது வருஷத்தை முன்னிட்டு ஒரு ரூல் புக் மாதிரி விக்ரம் பேசினாரு, அவங்களுடைய சாதனையை பற்றி பேசினாரு. ஹேண்டிகேப் வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. மகாபலிபுரத்தில் அவங்க பண்ண சோஷியல் சர்வீஸை பற்றி ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ காமிச்சாங்க. எல்லாருக்கும் கப் கேக் வித் நேம்ஸோடு அமைச்சிருந்தாங்க, கண்டஸ்டன்ட்டோட நேம்ஸில் அமைச்சிருந்தாங்க. அதுக்கு ஜோவிகா வந்து ஜி ஸ்கொயருக்கு வந்து நன்றி தெரிவித்தாங்க, அதை வந்து அவங்க பிக் பாஸ் கேமராவில் வந்து பேசினாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிறையா ஸ்பான்சர்ஷிப் இனிமேல் நிறையா வரும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஜி ஸ்குவர் ஏதாவது பிளாட்ஸ் ஃப்ரீயாக கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வின் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். அக்ஷயா, வினுஷா, போரிங் பர்ஃபார்மர்ஸ்னு உங்கள் ரெண்டு பேருக்கும் அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ செய்யப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அக்ஷயா, நீங்கள் போரிங்காக இருக்கக்கூடாதுன்னு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாத்தையும் நான் கவனித்தேன். இந்த அடிப்படையில் உங்கள் அரெஸ்ட் வாரண்ட் ரத்து செய்யப்படுகிறது. பிக்பாஸ் வந்து இந்த வாரம் அரெஸ்ட் பண்ண ரெண்டு பேரில் வந்து ரெண்டு பேரையுமே இந்த வாட்டி ஃப்ரீ பண்ணிட்டாரு. ஸோ அதில் விஷ்ணு தேவி ரொம்ப அழுதாங்க, நெக்ஸ்ட் வீக்கு உங்கள் முயற்சி தொடரட்டும்னு சொல்லி முடித்தாரு. போகிற பக்கம் பார்த்தா ரவீனாவும் அச்சுவும் மணிக்காக ரொம்ப சண்டை போடுவாங்க போல இருக்கு. மணியை 6 இயர்ஸாக தெரியும்னு சொல்லி அச்சு சொல்கிறாங்க, ரவீனா வந்தோன்னே பொறாமையாக ஜெலசன்னு சொல்கிறாங்க. இது ஒரு லவ் ஸ்டோரி இங்கே இந்த பிக் பாஸில் இவங்களுக்குள்ளேயே நடக்கும் போல இருக்கு. இல்லை ஃபைனலாக மணி யாரை தான் லவ் பண்ணுறாரு, இல்லை ஜஸ்ட் ஒரு ஷோக்காக பண்ணுறாங்களான்னு தெரியல. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். பிக் பாஸ் தமிழில் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு ஒரு லவர்ஸ் நமக்கு அறிமுகப்படுத்துவாங்க போல இருக்கு. பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்களா இல்லை நேச்சுரலாக வருதான்னு தெரியல. ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா கவினும் லோஸ்லியாகவும் காமிச்சாங்க, இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ரவீனாவும் மணியும் காட்டுறாங்க. நிறைய சீசன் லவர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் யார் இது வரைக்கும் ஆக்சுவலாக கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா அமீரும் பாவனியும் ரொம்ப க்ளோஸாக காமிச்சாங்க, வெளியில் வந்துட்டும் ஒன்றா லவர்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ இந்த சீசன்லேருந்து யாரை நமக்கு
பிக் பாஸ் சீசன் 7 லந்து எந்த லவர்ஸ் வெளியில வராங்கன்னு நம்ம வாட்ச் பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுங்க. இந்த சீசன்ல மணி வந்து ரவீனாவும் அச்சுவும் கூப்பிட்டுட்டு சமாதானம் படுத்திட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறானுங்க, முகசொலிக்க வைக்கிற மாதிரி பண்ணுதேவி பிரதீப் ரவீனா பேசும்போது திரும்பவும் ஆயிஷா பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிரதீப் வந்து லம்பா நீ தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் ஆயிஷாக்கு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி ரவீனா கிட்ட சொல்லிட்டோன்னு அது ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. இந்த வீடு வெறும் லவர்ஸ் கூட்டமாக ஒரு லவர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியே பிக்பாஸ் சீசன் 7 போயிட்டுருக்கு. எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இவங்க லவ் ஸ்டோரி பார்க்கறதுக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிட்டோவாக ஒன்று சொல்கிறாரு பாருங்கள் பிரதீப், எல்லாம் பேசிவிட்டு இது உங்கள் பிரச்சனை, எனக்கு பற்றி அதை பற்றி கவலை இல்லை அப்படின்றாரு. எல்லா விஷயத்தையும் அவர் பேசிவிட்டு இதுதான் சொல்கிறாரு, அது உன் பிரச்சனை எனக்கு கவலை இல்லை. இதே ஒரு ரெடி ஃபார்மெட்டாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த லவர்ஸ் கதையை காமிச்சே முடிச்சிட்டானுங்க, அந்தளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இல்லைங்க. எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது, உங்களுக்கு போர் அடிச்சதா சொல்லுங்கள். நாளைக்கு வந்து சாட்டர்டே கமல் சார் வருவார், கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு பார்க்கலாம். ஏதாவது குறும்படம் போடுறாரான்ட்டு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.